இன்று இருப்பது போல இடதுசாரிகளும் திராவிடர் கழகத்தினரும் அவ்வளவு இணக்கமாக இல்லாத காலகட்டம் அது. திராவிடர் கழகத்தை திராவிடர் கழகம் என கேலி செய்து மேடையில் பேசுவது அப்போதைய கம்யூனிஸ்ட் கட்சியினரின் வழக்கமான நிகழ்வு. அந்த காலகட்டங்களில் கம்யூனிஸ்ட் மேடையிலேயே பெரியாரை புகழ்ந்து பேசியவர் என்றால் அது தா. பாண்டியன்தான். இதற்காக அவர் எதிர்கொண்ட விமர்சனமும் சந்தித்த எதிர்ப்புகளும் கொஞ்ச நஞ்சமல்ல. மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி அருகே உள்ள வெள்ளைமலைப்பட்டி கிராமத்தைச் சேர்ந்த டேவிட் நவமணி தம்பதிக்கு 1932 மே மாதம் 18 நான்காவது மகனாக பிறந்தவர்தான் தா. பாண்டியன் என்று அழைக்கப்படும் தாவீது பாண்டியன். கடந்த நூற்றாண்டின் தொடக்கத்தில் குற்றப்பரம்பரையினர் என்று முத்திரை குத்தப்பட்ட பிரமலை கள்ளர் சமூகத்தினரின் குழந்தைகள் கல்வி கற்க வேண்டும் என்பதற்காக கிறிஸ்தவ மிஷனரியால் தொடங்கப்பட்ட பள்ளியில் அவரது பெற்றோர் ஆசிரியர்களாக பணியாற்றினர். இவரது தந்தைதான் பிரமலை கள்ளர் சமூகத்திலிருந்து படித்து முதல் முறையாக பட்டதாரியானவர் என்பது குறிப்பிடத்தக்கது. தாப்பா தன் தொடக்க கல்வியை காமக்காப்பட்டி கள்ளர் சீரமைப்பு துறை பள்ளியிலும் உயர்நிலை கல்வியை உசிலம்பட்டி போர்டு உயர்நிலைப் பள்ளியிலும் பயின்றார். அதன் பிறகு காரைக்குடி அழகப்பா கல்லூரியில் தன் இன்டர்மீடியட் படிப்பை முடித்த தாப்பா அதே கல்லூரியில் ஆங்கில பேராசிரியராகவும் பணியாற்றினார். தேசம் முழுவதும் விடுதலை தீ பற்றி எரிந்து கொண்டிருந்த நேரம் 10 சிறுவனான தா. பாண்டியனுக்கு தன் தேசம் விடுதலை பெற வேண்டும் என்ற எண்ணம் தோன்றிய பருவம். அப்போது ஆங்கிலேய அரசுக்கு எதிராக ஒரு பெரும் போராட்டம் நடைபெற்றுக் கொண்டிருந்த போது தனது வீட்டிற்கு அருகிலிருந்த காவல் நிலையம் மீது கல்லெறிந்து தன் எதிர்ப்பை பதிவு செய்தார் தா. பாண்டியன். இளம் வயதிலேயே மேடை பேச்சில் வல்லமை பெற்றிருந்த தா. பாண்டியன் தன் கல்லூரி பருவத்திலேயே வாழ்க்கையின் அரசியல் பக்கங்களை எழுதத் தொடங்கிவிட்டார். தா. பாண்டியனின் பேச்சாற்றலுக்கு முக்கிய காரணம் அவரது 8 ஆசிரியர். ஒருமுறை பள்ளியில் நடத்தப்பட்ட பேச்சு போட்டியில் அவரது ஆசிரியர் ஒருவர் அவரை கேட்காமலேயே போட்டியில் சேர்த்து விட்டார். போட்டியில் சேர்க்கப்பட்டதால் வேறு வழியின்றி தன் அண்ணன் தா. செல்லப்பா உதவியுடன் அதற்கு தயாராகி களம் கண்டவர். அதன் பிறகு தாமாகவே பேச்சு போட்டிக்கு தயாராகத் தொடங்கினார். உசிலம்பட்டியில் தொடங்கிய அவரது பயணம் காரைக்குடி கம்பன் கழகம் வரை நீண்டது. 1948 இந்தியாவில் கம்யூனிஸ்ட் கட்சி தடை செய்யப்பட்டது. இயக்கம் சார்பில் கூட்டமோ கம்யூனிஸ்ட் கட்சி உறுப்பினராகவோ இருப்பது குற்றமாக பார்க்கப்பட்ட காலம். அப்போது கம்யூனிஸ்ட் தலைவர்களின் மீது கொண்ட பற்றால் அக்கட்சியின் பாதையில் செயல்பட்டு கொண்டிருந்தார் தா. பாண்டியன். அந்த காலகட்டத்தில் கம்யூனிஸ்ட் என்று கருதியவர்களை அரசாங்கம் கைது செய்து கொண்டிருந்தது. அப்போது கைது செய்து சிறையில் அடைக்கப்பட்ட கம்யூனிஸ்டுகளில் தா. பாண்டியனும் ஒருவர். 1950களிலெல்லாம் கம்யூனிஸ்ட் இயக்கத்தினர் வெளியில் தலைகாட்டக்கூடிய சூழல் இல்லை. இயக்கத்தினர் என்ற பெயர் தெரிந்தாலே கைது என்ற சூழல்தான் நிலவிக் கொண்டிருந்தது. அப்போது 1957 நடந்த ஒரு பொதுக்கூட்டத்தில் புனைப்பெயரில் பேசிக் கொண்டிருந்தார் தா. பாண்டியன். அவரது உண்மையான பெயர் பத்திரிகையில் கசிந்துவிடவே இதன் காரணமாக ஆசிரியர் பணியையும் அவர் இழக்க வேண்டியதாகிவிட்டது. அந்த நேரத்தில் அவரை அழைத்து பேசிய அழகப்ப செட்டியார் லண்டனில் படித்தபோது தான் வாங்கிய கார்ல் மார்க்ஸ் எழுதிய புத்தகங்களை பரிசாக கொடுத்தார். நம் கல்லூரியில் மாணவர் பேரவை தலைவராக வென்ற எந்த மாணவனும் இதுவரை அரியர் வைக்காமல் தேர்ச்சி பெற்றதாக வரலாறு இல்லை. நீ இந்த இரண்டிலும் வென்றாயல்லவா, அதற்காகத்தான் இந்த பரிசு என்று சொல்லி பாராட்டினார். அதன் பிறகு பொது உடைமை சார்ந்த புத்தகங்களும் மார்க்சிய ஆசான்கள் என்று போற்றப்படும் கார்ல் மார்க்ஸ், ஏங்கல்ஸ் ஆகியோரின் புத்தகங்களையும் ஆழ்ந்து கற்கத் துவங்கினார் தா. பாண்டியன். கம்யூனிசக் கொள்கையின் மீதான பற்று அதிகரிக்க துவங்கியது தா. பாண்டியனுக்கு. அதுவரை கம்யூனிச ஆதரவாளராக இருந்த அவர் 1953 முதன் முதலாக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் உறுப்பினராக தன்னை இணைத்து கொண்டார். இவரது தந்தை தன் நண்பருக்கு கொடுத்த வாக்கை காப்பாற்றுவதற்காக ஜாய்சி என்ற பெண்ணை இவருக்கு திருமணம் செய்து வைத்தார். இந்த தம்பதிக்கு டேவிட் ஜவஹர் என்ற மகனும் அருணா, பிரேமா ஆகிய மகள்களும் உள்ளனர். அந்த நேரத்தில்
பொருளாதார ரீதியில் பெரிதும் உதவியாக இருந்தது அவரது மனைவி ஜாய்சி தான். ஆசிரியராக பணியில் இருந்த ஜாய்சி தா பாண்டியனின் அரசியல் பயணத்தில் முக்கிய பங்காற்றினார். தன் மனைவியின் அன்பை மரணம் வரை புரிந்து கொள்ளவே இல்லை என்ற வருத்தம் இவரை துரத்திக்கொண்டே இருந்தது. இதை பல நேரங்களில் வருத்தப்பட்டும் சொல்லியிருக்கிறார் தா பாண்டியன். இந்தியாவின் தேசத்தந்தை என போற்றப்படும் மகாத்மா காந்தியடிகளால் இந்தியாவின் சொத்து என்று போற்றப்பட்டவர் ஜீவா. தமிழக கம்யூனிஸ்ட் தலைவர்களில் மிக முக்கியமானவர்களில் ஒருவரான ஜீவாவின் பெரும் முயற்சிகளுக்கு பிறகு தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றம் 1961 தோற்றுவிக்கப்பட்டது. அதன் முதல் பொதுச் செயலாளராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் தா பாண்டியன். பொது உடைமை கருத்துக்களை மேடை ஏறி முழங்கக்கூடிய ஜீவாவோடு மிக நெருக்கமாக இருந்தவர்தான் தா பாண்டியன். ஜீவாவை தான் முதன் முதலாக பார்த்தபோது அவரை எப்படி அழைப்பது? தோழர் என்று அழைப்பதா, ஐயா என்று அழைப்பதா, எப்படித்தான் அழைப்பது என்று எனக்கு குழப்பமாக இருந்தது. என்னவானால் என்ன, ஜீவாவை ஜீவா என்றே அழைப்போம் என ஜீவா என்று பெயர் சொல்லியே அழைத்தேன். அது ஜீவாவுக்கு மிகவும் பிடித்து போய்விட்டது என்று ஜீவாவுடனான தன் பயணங்களை அவருடனான அனுபவங்களை தொகுத்து ஜீவாவும் நானும் என்ற தலைப்பில் புத்தகமாக வெளியிட்டார் தா பாண்டியன். தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றத்தின் செயலாளர் பொறுப்பை கவனித்துக் கொள்வதற்காக தான் பணிபுரிந்து கொண்டிருந்த கல்லூரி விரிவுரையாளர் வேலையிலிருந்து விலகி சென்னை சட்டக்கல்லூரியில் சேர்ந்து சட்டம் பயின்றார். அதன் பிறகு அவரது மனைவியும் குழந்தைகளோடு சென்னைக்கு வந்தார். தா பாண்டியனின் மனைவி ஜாய்சி சென்னையில் ஒரு பள்ளியில் ஆசிரியராக பணியில் சேர்ந்து கொண்டார். 1962 இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சென்னை மாவட்ட செயலாளராக தேர்வு செய்யப்பட்டார் தா பாண்டியன். 1964 இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியில் பிளவு ஏற்பட்டு கட்சியானது இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி என இரண்டாக பிரிந்தது. அப்போதும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியிலேயே தொடர்ந்து இயங்கி வந்தார் தா பாண்டியன். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி தடை செய்யப்பட்ட காலத்திலிருந்து மேடைகளில் முழங்கிக் கொண்டிருந்த தா பாண்டியன் 1983 கட்சியோடு ஏற்பட்ட கருத்து வேறுபாடு காரணமாக கட்சியிலிருந்து விலகி தோழர் டாங்கே, கல்யாணசுந்தரம் உள்ளிட்டவர்களோடு இணைந்து ஐக்கிய கம்யூனிஸ்ட் கட்சியை தொடங்கினார். ஐக்கிய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளராக 1983 முதல் 2000 வரையில் இருந்தார். அந்த காலகட்டத்தில் காங்கிரஸோடு கூட்டணி வைத்து வடசென்னை நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட்டு 89 மற்றும் 91 ஆகிய இரு நாடாளுமன்ற தேர்தல்களில் போட்டியிட்டு வெற்றி பெற்று நாடாளுமன்ற உறுப்பினராக பணியாற்றினார். பின்னர் 2000 ஐக்கிய கம்யூனிஸ்ட் கட்சியை கலைத்துவிட்டு தாய் கட்சியான இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியில் மீண்டும் இணைந்தார். 2005 கட்சியின் மாநில செயலாளராக தேர்வு செய்யப்பட்டார். தொடர்ச்சியாக 3 மாநில செயலாளர் பொறுப்புக்கு தேர்வு செய்யப்பட்ட தலைவர் தா பாண்டியன்தான். 2015 வரையில் தொடர்ந்து 10 பொறுப்பில் இருந்தார். இளம் வயதிலேயே கட்சியின் தேசிய குழு உறுப்பினரான அவர் தன் இறுதி மூச்சு வரை அப்பொறுப்பில் தொடர்ந்து வந்தார். 91 மே மாதம் 21 சென்னையில் தேர்தல் பரப்புரைக்காக வந்திருந்த முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தி தற்கொலைப்படை தாக்குதலில் கொல்லப்பட்டார். அப்போது நிகழ்ந்த குண்டுவெடிப்பில் ராஜீவ்காந்திக்கு மிக நெருக்கமாக அவரது பின்னால் நின்ற தா பாண்டியனும் தூக்கி வீசப்பட்டார். அதில் பலத்த காயமடைந்த அவர் தீவிர சிகிச்சைக்கு பிறகு உயிர் பிழைத்தார். ராஜீவ்காந்தி படுகொலையின் போது முதன் முதலில் வெளியான 19 கொண்ட இறந்தவர்கள் பட்டியலில் தா பாண்டியனின் பெயரும் இடம்பெற்றிருந்தது. அரசு அதிகாரிகளும் தா பாண்டியன் இறந்துவிட்டதாக வீட்டுக்கு தகவல் தெரிவித்துவிட்டனர். ஆனால் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த தா பாண்டியனோ உயிர் பிழைத்து விட்டார். இந்த சம்பவத்திற்கு பிறகு விடுதலை புலிகளை கடுமையாக எதிர்க்க துவங்கினார் தா பாண்டியன். ஆனால் தமிழீழ போராட்டங்களுக்கு ஆதரவாக பேசியும் எழுதியும் வந்தார். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியில் இருந்தபோது தனது வீரியம் மிக்க பேச்சால் எதிர்கருத்து கொண்டவர்களையும் கட்டி போட்டார். மேடையில் ஏறி பேசும்போது தனது கணீர் குரலால் எல்லோரையும் திரும்பி பார்க்க வைத்தவர். ஜனசக்தியில் கிட்டத்தட்ட 1000 கட்டுரைகளுக்கு மேல் எழுதியிருக்கிறார். சவுக்கடி என்ற தலைப்பில் இவர் எழுதியது அனைத்து கட்சியினரையும் வெகுவாக ரசிக்க வைத்திருந்தது என்று சொன்னால் அது மிகையாகாது.
அடிக்கடி தனது சொந்த கட்சியின் நிலைப்பாட்டை கூட விமர்சித்திருக்கிறார். விமர்சிக்கும் போது அவர் யார் எவர் என்று பார்க்காமல் தனது கண்டனத்தை பதிவு செய்து விடுவார். கட்சி வித்தியாசம் பார்க்காமல் அனைத்து கட்சிகளின் கூட்டத்திலும் கலந்து கொள்ளும் மாண்பு அவருக்கு இருந்தது. 1967 நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் பங்கு பெற்ற திமுக வெற்றி பெற்று முதன்முறையாக ஆட்சி அமைத்தது. அப்போது திமுக சார்பில் வெற்றி விழா பொதுக்கூட்டம் சென்னை கடற்கரையில் நடைபெற்றது. அந்த வெற்றி விழா கூட்டத்திற்கு சென்ற தா.பாண்டியன் நிகழ்ச்சியை பார்வையாளர்கள் வரிசையில் இருந்து கண்டுகளித்தார். திராவிட இயக்கங்களை கடுமையாக விமர்சிக்கும் போது கூட ஒரு முறை கூட பெரியாரை அவர் கடிந்து பேசியது கிடையாது. திமுக ஆட்சியை விமர்சிக்கும் போது கூட அவர்களின் சாதனைகளை சொல்லிவிட்டுத்தான் விமர்சிப்பார். இவையெல்லாம் தான் அவரின் தனிப்பெரும் குணங்களாக கவனிக்க வைக்கின்றன. 1992 சென்னை துறைமுகத்தில் வேலை பார்த்த தினக்கூலி தொழிலாளர்கள் 58 பணி நிரந்தர ஆணை பெற்றனர். ஆனால் அப்போதைய துறைமுக இயக்குநர் அதை ஏற்காமல் இந்த விவகாரத்தில் மேல்முறையீடு செய்தார். இதையடுத்து அவர்களுக்கு பணி நிரந்தர ஆணை கொடுக்க வேண்டுமென தா.பாண்டியன் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டார். உண்ணாவிரதத்தை கலைக்குமாறு அதிமுகவும் காங்கிரசும் இவரை கேட்டுக்கொண்டன. ஆனால் உண்ணாவிரதத்தில் பிடிவாதமாக இருந்த தா.பாண்டியன் வழக்கை வாபஸ் பெற்றால் மட்டுமே உண்ணாவிரதத்தை கைவிடுவேன் என்பதை உறுதியாக சொல்லிவிட்டார். இதையடுத்து வேறு வழியில்லாமல் வழக்கை வாபஸ் பெற்றது துறைமுக கழகம். இதனால் கூலி தொழிலாளர்கள் 58 பணி நிரந்தர ஆணை பெற்றனர். தமிழ் மற்றும் ஆங்கிலத்தில் புலமையும் தங்குதடையின்றி உரையாற்றும் தன்மையும் பெற்றிருந்தார் தா.பாண்டியன். பல்வேறு அறிஞர்களின் மேடை பேச்சுகளை தமிழில் மொழிபெயர்த்து கொடுத்துள்ளார். மார்க்சிய அரசியல் பொருளாதாரத்தின் அடிப்படைகள், பாரதியும் சாதி ஒழிப்பும், தெய்வத்திற்கு என்ன வேலை, கல்லும் கதை சொல்லும் உள்ளிட்ட ஏராளமான நூல்களை எழுதி வெளியிட்டுள்ளார். தன் வாழ்க்கையின் பெரும்பகுதியை கட்சி பணிகளுக்காக மட்டுமே செலவழித்தவர். கிடைக்கும் சொற்ப நேரங்களிலெல்லாம் அரசியல், பொருளாதாரம், தத்துவம், வரலாறு ஆகிய துறைகளில் உள்ள நூல்களை ஆழ்ந்து கற்றார். அதோடு மட்டுமல்லாமல் கற்றவற்றை அனைவருக்கும் புரியும் வகையில் பேசக்கூடிய சொல் வன்மையும் வாய்க்க பெற்றவர்தான் தா.பாண்டியன். என் மனைவி மீது எனக்கு அளவற்ற காதல் இருந்தது. ஆனால் அதை நான் வெளிக்காட்டிக் கொள்ளவே இல்லை. திருமணமான புதிதில் அவளுக்கு பூ வாங்கி கொடுக்க கூட எனக்கு நேரமில்லை. அவள் என்னோடு வாழ்ந்தது போதும் என என்னை விட்டு சென்று விட்டாள் என்று தன் மனைவி மறைந்த பிறகு தன் நண்பர்களிடம் பலமுறை இவற்றை சொல்லி வருத்தப்பட்டிருக்கிறார் தா.பாண்டியன். தா.பாண்டியன் என்று சொன்னாலே சட்டென்று நினைவுக்கு வருவது அவரது சிவப்பு துண்டுதான். அந்த அளவிற்கு எங்கு சென்றாலும் அவர் சிவப்பு துண்டோடுதான் செல்வார். சிவப்பு துண்டையும் அவரையும் பிரித்து பார்ப்பதே நம்மால் முடியாத காரியம். அவர் உயிருக்கு போராடிய நிலையில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட போது அவரது சிவப்பு துண்டை அவரிடமிருந்து எடுத்து விட்டனர். ஆனால் அந்த சூழலிலும் அங்கிருந்த செவிலியர்களை அழைத்து என் சிவப்பு துண்டை என்கிட்ட கொடுத்துருங்கம்மா என கேட்டிருக்கிறார் தா.பாண்டியன். தன் உடல்நிலை சரியில்லாத போதெல்லாம் அரசு மருத்துவமனைகளில் மட்டுமே சிகிச்சை பெற்றவர் தா.பாண்டியன். எல்லா கட்சியினரோடும் நல்ல நட்பு பாராட்டியவர். மேடைகளில் பேசும்போது சிம்ம குரலில் கர்ஜிக்கக்கூடியவர். சொந்த கட்சியினரின் தவறுகளையும் சுட்டி காட்டுவதில் தயக்கம் காட்டாத நேர்மையாளர். மத வெறியையும் வகுப்பு வாதத்தையும் என் உயிர் இருக்கும் வரை அடித்து விரட்டுவேன் என்று முழக்கமிட்டவர். தன் இறுதி மூச்சு உள்ளவரை பொது உடைமை கொள்கையில் இருந்து சற்றும் பின்வாங்காமல் வாழ்ந்து காட்டியவர்தான் தா.பாண்டியன். மக்களுக்கு போராடியதும் முடங்கியதும் போதும் என 2021 பிப்ரவரி 26 ஓய்வெடுக்க சென்றுவிட்டார் அந்த சிவப்பு துண்டுக்காரர்.